தொடர்ச்சியான ஃப்ளாஷ்பேக்குகள் மூலம் போட்டியே வழக்கமாக இருக்கும் பலதார மனம் கொண்ட குடும்பம் நமக்கு அறிமுகமாகிறது. சோலா சோபோவாலியின் கதாபாத்திரத்தின் பாசங்களுக்காக, குறிப்பாக அவரது கணவருக்காக டினா எம்பாவின் போராட்டம் முக்கியமானது. அவர்களின் போட்டி அவர்களின் மகள்களான எஜிவே ஃபன்கே அகிண்டேல் நடித்தார் மற்றும் அவேலே மெர்சி ஜான்சன் நடித்தார் வரை நீண்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து தங்கள் பெற்றோரை விஞ்ச முயற்சி செய்கிறார்கள். இரண்டு பெண்களும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்கள் ஒருவரையொருவர் வெறுக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக அயர் அவர்களின் சமூகம் ஒரு குறுகிய கால அமைதி கொண்டு காலத்திற்கு ஏற்ப ஊழே ஊருக்கு வெளியே சென்று எக்கடே அமலாவுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடையை திறக்கும் போது சகோதரிகளின் சண்டை தொடர்கிறது. பின்வரும் காட்சியில் சகோதரிகள் தாங்கள் ஒருவரையொருவர் உயர்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்க முயல்கிறார்கள். இதன் விளைவாக அவர்களின் உணவகம் அழிக்கப்பட்டது. எல்லோரும் ஒரு கண்ணியமான நிகழ்ச்சியை போற்றுகிறார்கள். மேலும் 2022 நமக்கு ஒரு தன்னை கொடுத்திருக்கிறது ஃபைட் ஆன் புக்கா ரோடு உட்பட. இது 2022 ஐ முடிவுக்கு கொண்டுவர சிறந்த படம் என்று நாங்கள் நம்புகிறோம். கேட்டில் ஆஃப் புக்காவில் என்ன நடக்கும் என்பதை யூகிக்க எளிதானது. தெருவின் திரெய்லர் என்றென்றும் நம் மனதில் நிலைத்திருக்கும் மறக்க முடியாத காட்சிகளை உருவாக்க வேண்டும். ஃபன் ககிந்தலே மற்றும் டோபி மகிந்த இயக்கிய பாடல் ஒன் பூகா ஸ்ட்ரீட் இந்த ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான தீவிர போட்டியாளராக தோன்றினாலும் அதன் கதை மற்றும் மேடை செயலாக்கத்தில் சில தவிர்க்க முடியாத குறைபாடுகள் உள்ளன. இது போகி வாழ்க்கை முறையை திரையில் சித்தரிப்பதில் இருந்து ஒரு இடைவெளி. இது நம்மை அடிப்படை விஷயங்களுக்கு மீண்டும் ஒரு பரபரப்பான பயணத்திற்கு அழைத்து செல்கிறது. மேலும் அந்த பழைய நோலிவுட் வீட்டு வீடியோக்களை நாங்கள் ஏன் விரும்பினோம் என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு நல்ல சூழ்நிலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேரர் போகா மீதான போர். கதை கச்சிதமாக ஓடுகிறது. 3 தலைமுறைகள் வைத்திருக்கும் எதிர் கருத்துக்களை ஆராய்வது வேறு, இருப்பினும் நிபுணத்துவத்துடன் செய்வது மிகவும் பாராட்டுக்குரியது. உரையாடல் மற்றும் செயலை உருவாக்க எழுத்தாளர் ஒரு நாவல் மற்றும் மிகவும் நம்பத்தகுந்த அணுகுமுறையை எடுக்கிறார். அவை கிளிக்களாகும். இந்த படத்தின் ஒளிப்பதிவு இன்னொரு கவர்ச்சியான அம்சம். கேரர் போகா கற்பனையான இடம் நிறைய வாழ்க்கை மற்றும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது லாகோஸில் தோன்றிய சமையல் புகலிடத்தை துல்லியமாக சித்தரிக்கிறது. ஒப்பனை மற்றும் பேஷன் துறைகள் தங்கள் செயல்திறனை மேம்படுத்தியுள்ளன. ஒரு கதாபாத்திரத்தின் தோற்றம் அவர்களின் ஆளுமையை பற்றி நிறைய வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக எஜித்தின் நண்பர்கள் உடனடியாக முதல் கிளிப்பில் கவனத்தை ஈர்க்கிறார்கள். இறுதியில் நடிகர்கள் சிறப்பாக நடித்தனர் மற்றும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விருது கிடைத்தது. தேசபக்தரான என் கெம் ஓ முதல் குடும்பத்தின் கடைசி உறுப்பினர்களான இரட்டையர்கள் வரை நடிகர்கள் தெளிவாக ஒன்றாக வேலை செய்கிறார்கள். எல்லா காட்சிகளும் ரசிக்க வைக்கின்றன. ஆனால் சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன. ஆன்மீக உதவியை கேட்பதற்கும் பெறுவதற்கும் ஆவலின் திறமை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. விபத்து விரைவில் முடிவுக்கு வந்திருக்கலாம். அதேபோல படத்தில் ஓரிரு முறை லைட்டிங் ஒரு துண்டு மயக்கமாக இருக்கிறது. சில நடிகர்களின் முகங்கள் மறைந்திருப்பதால் சிலர் மற்றவர்களை விட கருமையாக இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது.